வணக்கம், என்னுடைய பேர் செந்தில். அண்ட் சுதேசி மரச்சுக்கு எண்ணெய்ன்றது வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் நாங்களே டேட்டா விவசாயிகிட்ட வந்து டேட்டா கொள்முதல் பண்ணி நாங்களே மரச்சக்கில் வச்சு அரைச்சி நாங்கள் இயற்கை முறையில் நாங்களே கஸ்டமருக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். கண்ணுனாட்டே அரைச்சி கொடுக்குவோம். இது கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா நாங்களே அவங்களே வேர்க்கடலை எள்ளு தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்களே கையோடு இருந்து அரைச்சி கொடுத்துருவோம். இல்லை எங்கள் எண்ணெய் மட்டும் வேணாலும் எண்ணெய் மாதிரியும் கொடுத்துடலாம், கொடுத்துருவோம். அது மீடியம் சார்ஜஸ்ஸாக என்ன ரேட்டோ அதை கொடுத்துருவோம் நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீழ்கட்டுலைன்ற மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்க கீழ்கட்டுன்ற ஊரில் சென்னையில் வச்சுருக்கோம். இது நாங்கள் ஸ்டாப் பண்ணும்போது இந்த ஏரியாவில் யாருமே கிடையாது, நாங்கள் தான் முதல்ல முதல்ல ஸ்டாப் பண்ணோம். இப்போ வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது சுதேசி நம்பர் பண்ணுறதுனால வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க, இயற்கை முறையில் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க நேரில் வந்து அவங்களே பார்த்து அவங்களே அரைச்சி எடுத்து போகிறாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம், அப்படி அரைக்கணும், அவங்க எள்ளுனா என்ன பண்ணணும், எள்ளு என்ன மாதிரி எள்ளு போடணும், எள்ளு என்ன குவாலிட்டி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எள்ளில் வந்து வெள்ளமோ கருப்பட்டி ரெண்டுமே நாங்க சேர்க்கிறோம். வெள்ளம் மட்டும் சேர்க்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, கருப்பட்டி பனவளம் சேர்த்து பண்ணுற மாதிரி அது ஒரு ரேட்டு. பனவளம்ன்றது வந்து பழைய காலத்தில் அரைக்கிற மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இயற்கை இப்போ வந்து வெள்ளம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டுமே டேஸ்ட் படி ஒன்றும் அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் இங்கே பனங்கருப்பட்டி போட்டு அரைக்கும் போது குவாலிட்டி நல்லாயிருக்கும், எண்ணோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். கருப்பட்டி போட்டு நல்லா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நாங்கள் நாட்டு வேர்க்கடலை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் எந்த குஜராத் பயிர் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாட்டு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை செய்யா செஞ்சோம் அந்த மாதிரி இடத்துல வந்து வேர்க்கடலை கொள்முதல் பண்ணி நாங்கள் டேரெக்டாக கம்மி ரேட்டில் பண்ணிட்டுருக்கோம். என்னோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிச்ச கடலை இருக்கிற மாதிரி வந்து இந்த மரம் இல்லாமல் இருக்கும். இது நம்ம வாசனையும் நல்லாயிருக்கும், அந்த குவாலிட்டி திக்னஸ் டென்சிட்டி எல்லாமே அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காயும் நம்மகிட்ட இருக்கு, தேங்காயும் ஊரில் வாங்கிட்டுருக்கோம், பொள்ளாச்சி அந்த மாதிரி அதில் வாங்கிட்டுருக்கோம். அதையும் டேட்டா அரைச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு. இது தவிர வந்து நீங்கள் எண்ணெயை தவிர வந்து நாங்கள் இயற்கையாக என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம். அதை கருப்பட்டி வெள்ளம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் போடாத வெள்ளம்ன்றது ஈரோட்டில் தான் வாங்கி பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, அதை தவிர வந்து இந்த மாதிரி முந்திரி, பாதாம், என்னென்ன இயற்கை என்னென்ன இருக்குதோ எல்லாமே பண்ணுறோம். இது தவிர சிறுதானியம் அரிசியான வரகு, திணை, சாமை, பழைய காட்டு அரிசி சொல்லுவாங்க, இந்த பூங்கார், குருவிகார், கொள்ளைக்கார், எல்லா சிறுதானிய அரிசிகளும் பண்ணுறோம். பருப்புகள் வந்து ராகி, கம்பு, இந்த மாதிரி சோயா, ஜவ்வரிசி எல்லாமே சிறுதானியம் அதுவும் பண்ணுறோம். ப்ளஸ் வத்தல் ஐட்டம்ஸு, ஹோம்மேடு வீட்டில் செய்கிற வத்தலுங்க, இந்த அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தலாம் வந்து நிறைய வத்தல் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அதையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது சேமியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சிறுதானிய சேமியா சொல்லுவாங்க, இந்த வரகு, திணை, சாமை, உங்கள் கொள்ளு, கம்பு, அந்த மாதிரி சேமியாவும் நாங்கள் டேரெக்டாக அது நாங்கள் பண்ண முடியல. வெளியே இருந்து நாங்கள் வாங்கி அவங்க யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி நாங்கள் பேக் பண்ணி ரீபேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தவிர நாங்கள் சத்து மாவு பண்ணுறோம். சத்து மாவு நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். சத்து மாவு, கம்பு மாவு, இட்லி பொடி, ஹெர்பல் ஹேர் ஆயில்ன்றதை நாங்களே பண்ணுறோம். ஹெர்பல் ஆயில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ரெசிபி தான், அது வேற ஒன்றும் கிடையாது. பழைய காலத்தில் யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெயில் இந்த செம்பருத்தி, மருதாணி, கசலாங்கனி, இல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி ஒரு 5 hours காய்ச்சி அதை ஒரு 10 நாள் ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். தேங்காய் தான் அது, எந்த எக்ஸ்ட்ரா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு டேரக்டாக நேச்சுரலாக அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கோசம் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுமா இந்த இது பண்ணுமாலாம் அவசியமே இல்லை, டேரக்டா போடுக்கலாம். இது இதெல்லாம் நாங்களே பண்றது. மிச்சம் இது தவிர மிச்ச ஐட்டம்லாம் வந்து நாங்கள் வெளியே வாங்கி கொடுக்குறோம். அது தவிர மூலிகை பொடிகள் கூட பண்றோம். ஹெர்பல் மூலிகை பொடி, மூலிகை பொடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரிப்பலா பொடி, அல்லாத பொடி, தூதுவள பொடி, பிரண்டை பொடி, 150 திருமலை பொடிங்கிறது ஒரு சில ஹெர்பல்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் டேட்டா வாங்கி அவங்களுக்கு அதாவது மாத்திரை மருந்து இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை மூலிகை பொடிங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது தவிர சின்ன பிஸ்கெட்ஸும் பண்ணுறோம், வரகு, திணை, பிஸ்கெட் அந்த மாதிரி பிஸ்கெட்ஸும் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஆட்ஸ் பண்ணியிருக்கோம் வந்து குழந்தைங்களுக்கான பிஸ்கெட்ஸ், 90s பிஸ்கெட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து குருவி பிஸ்கெட்டு அந்த மாதிரி பிஸ்கெட்ஸும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிஸ்கெட்ஸும் இப்போ குழந்தைங்க கோசம் பண்ணிட்டுருக்கோம். இது அது லாபமான பிஸ்கெட்ஸாக நாங்கள் என்னுடைய மெயின் கான்செப்டே வந்து சிறுதானிய பிஸ்கெட்டு. சிறுதானிய பிஸ்கெட்டு கம்பு, வரகு, திணை, சாமி, குதிரைவாளி அந்த மாதிரி சிறுதானி பண்ணுற பிஸ்கெட்ஸு, சிறுதானி பண்ணுற சேமியா, சிறுதானி பண்ணுற என்னென்ன சிறுதானியத்தில் என்ன இருக்கோ அதுதான் எங்களோட மெயினாக பண்ணிட்டுருக்கோம்.
இது தவிர வந்து உங்களுக்கு தேன், தேன் பார்த்தீங்கன்னா வந்து இது பால்காட்டில இருந்து நாங்கள் டைரக்டாக ஃபேக்டரியிலேருந்து பண்ணுறவங்கிட்டருந்து மொத்தமாக குழுமம் பண்ணி நாங்கள் எங்கள் லேபிள் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டுருக்கோம், பேக்கிங் பண்ணலாம் நாங்கள் வந்து. இது தவிர வந்து வேற இது நெய்யும் பண்ணுறோம், நெய் பசு நெய்யும் வந்து நாங்கள் மொத்தமாக திருப்பூர்லேருந்து வெண்ணெயை வாங்கி அதை நாங்களே காய்ச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது கம்மி ரேட்டில் பண்ணுறோம், வெளியே நீங்கள் வாங்கினா 800 ரூபா 1000 ரூபான்ற மாதிரி இருக்கும், நம்ம வந்து 700 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் நம்ம கிடைக்குங்க. இது தவிர இது மேனுஃபேக்சரிங் யூனிட் இடத்துல இருக்குது, அது உழவு சந்தைக்கிட்ட கீரட்டில் உழவு சந்தைக்கிட்ட ஒன்று இருக்குது. இது வந்து எங்களுக்கு பிராண்ட்ஸ் ஆஃபீஸ். இது தவிர நிறைய பேர் எங்ககிட்ட நம்மகிட்ட ஆயில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அவங்களே பிராண்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருவாங்க, நம்ம பிராண்டும் பண்ணிட்டுருவாங்க, சுதேசி நேம்லையும் பிராண்டும் பண்ணிட்டுருவாங்க. உங்களுக்கு சுதேசி நேம்ல பிராண்ட் பண்ணணும்னா நாங்கள் லேபிள் ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு ஜிஎஸ்டியோட பண்ணியே கொடுத்துருவோம், நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா ஆயில் மட்டும் வாங்கணும்னா அவங்கள்ட்ட ஆயில் வாங்கிக்கலாம், இது வசதியாக பண்ணிக்கலாம். உங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம். உங்கள் இயற்கையாக யாருக்கு விவசாயம் இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெய் வந்து நாங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர வந்து இனிப்பு எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், கடுகு எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் பேக்கப் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர உங்களுக்கு வேறு எண்ணெய் வேணுனாலும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் எங்களால். ஆமா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து எங்ககிட்ட செக் இருக்கு, மரச்செக்கு இருக்கு, இரும்பு செக்கு ரெண்டுமே இருக்கு. தேங்காய் எண்ணெய் மட்டும் நாங்கள் இரும்பு செக்கில் ஆட்டி கொடுக்குறோம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வந்து நாங்கள் மரச்செக்கில் ஆட்டி அரைச்சி கொடுக்குறோம். நாங்கள் இது வந்து கீழ்கட்டளை மடிப்பாக்கம் பக்கத்துல இருக்க கீழ்கட்டளைன்ற ஊர்ல இருக்குது. இது கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா கீழே பஸ் ஸ்டாண்டு ஒரு 50 மீட்டர்லயே வந்து இந்த ஆர்கானிக் ஸ்டோர்னு வச்சிருக்கோம், இந்த பாக்கக்கடை கடையை வச்சிருக்கோம். இன்னும் உள்ள இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ள போனீங்கன்னா உழவு சந்தை இருக்கு, உழவு சந்தை பக்கத்துலேயும் நம்ம கடை இருக்கு, அது மேனுஃபேக்சரிங் யூனிட். அங்கே தான் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம், அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து அங்கே தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயே நாங்கள் மேனுஃபேக்சரிங்குமே அங்கேயே ரீட்டெயில் பண்ணிங்கன்னா பாத்திரம் கொண்டு வரவங்களுக்கு லிட்டருக்கு 10 ரூபா கம்மியாகவும் கொடுக்குறோம். ஏன்னா பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த விடன்றது எங்களோட கான்செப்ட், மெயின் கான்செப்ட். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாத்திரம் கொண்டு வந்து எண்ணெய் வாங்க ட்ரை பண்ணுங்க, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துறது தடுத்து நம்ம நாட்டையே நல்லதாக வச்சுக்கலான்றது என்னுடைய கான்செப்ட். என் நேம் செந்தில், என்னுடைய ஃபோன் நம்பர் 9962662710, அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்ட சொல்லியிருக்கேன். வேறு எப்படி தெரிஞ்சுக்கணும் நேரில் வந்து பாருங்கள், நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம். நம்ம தேங்க்யூ, நன்றி.